ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜவாசரம் குக்கிங் அந்த குறிச்சி சமாதானம் உள்ள இல்லங்களில் தங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப 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 ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சோயாபீன் தேங்காய் பால் கிரேவி எப்படி வைக்கிற போகிறதுன்னு பார்க்க போகிறோம் காலையில் எழுந்ததும் என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும் ஸோ நம்ம வழக்கமாக வைக்கிறத விட வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதே ஸ்டைலில் இந்த கிரேவியை உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ கூடவே இந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்வியூஸாக வந்துகிட்டே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மார்க்கெட்டில் சோயாபீன் வந்து சீசனாக இருக்குது இந்த உணவெல்லாம் நம்ம வந்து இந்த சீசன்லேயே சாப்பிட்டா தான் சோயாபீனை முதல் நாள் நைட்டே வாங்கி இந்த மாதிரி தோல் நீக்கி பயரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சோயாபீனை பொறுத்த வரைக்கும் அசைவத்தில் எப்படி ஆட்டுக்கறி வந்து ரொம்ப சத்தான உணவு அப்படின்னு சொல்கிறாங்க கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சைவத்தை பொறுத்த வரைக்கும் அதிக சத்து நிறைந்த உணவா இதை சொல்றாங்க ரொம்பவே ஆரோக்கியமானது உடம்புக்கு நாங்க முக்கா கிலோ பயறு வாங்கினோம் அதை உரிச்சு வச்சுக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம் நூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகாய கீரி எடுத்து வச்சுக்கோங்க இதுல பச்சை மிளகாய் மட்டும் தான் உரப்பு ஸோ உரப்பு நல்லா வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த சோயாபின் பயரை குக்கர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பயறு வேகமா வந்துடும் ரொம்ப நேரம் குக்கர்ல வச்சிடாதீங்க ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் வச்சா போதும் ரொம்ப சத்தான ஒரு உணவை உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்தோங்கிற ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கும் அதுவும் நம்ம செய்யற சமையல் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இயற்கையானதாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க இந்த சோயாபீன் பால் கிரேவியும் அதே மாதிரிதான் ரொம்ப இயற்கையானது ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு சோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த பயிரை சல்லறையில வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க அரைமுடி தேங்காய கட்டியா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில எண்ணெய் விட்டு என்ன நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க அடுத்தது பச்சை மிளகாயை போட்டு தொடர்ந்து கட் பண்ணி வச்சிருக்க கூடிய வெங்காயம் கருவேப்பிள்ளை அதுக்கப்புறம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு இந்த வெங்காயத்தை வந்து லேசா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் முக்கால் பதம் வதங்கிடுச்சு அப்படின்னா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த சோயாபீனை இதோட சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க வச்சுக்கோங்க நம்ம கட்டியா எடுத்து வச்சிருக்க கூடிய தேங்காய் பாலையும் தொடர்ந்தாப்ல இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொதிச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துல நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது இந்த நேரத்துல நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேலை ரொம்ப எளிமையா முடிஞ்சிடும் டக்குன்னு ஈஸியா செஞ்சிடலாம் சுட சுட சோயாபீன் தேங்காய் பால் கிரேவி மணக்க மணக்க நொடியில ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 ஆரோக்கியமானது முக்கியமா குழந்தைகளுக்கு இதை வந்து அதிகமா சேர்த்துக்கணும் உடம்புல வீ ப்ராம் இருக்க கூடிய குழந்தைகளுக்கு இந்த சோயாபீனை வாரத்துல ஒருக்கா வச்சு கொடுத்துருங்க வீசிங் ஆஸ்துமா இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட மிக அருமையான மருந்து ரைஸ் மட்டும் வடிச்சிருங்க ஒரு கரண்டி சோயாபீன் கிரேவியை எடுத்து இந்த மாதிரி சூடா ரைஸ்ல போட்டு நீங்க பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா டக்கரான டேஸ்டா இருக்கும் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியான ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் இந்த சோயாபீன் தேங்காய் பால் ரெசிபி நாட் ஓன்லி ரைஸ் சப்பாத்தி பூரி தோசை இட்லி அப்படின்னு எல்லாத்துக்குமே சைடிஷா வச்சு நீங்க அசத்திடலாம் ரொம்பவே ஆரோக்கியமானது ஸோ கண்டிப்பா உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு மறக்காம உங்க கமெண்ட்டை பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகாசலம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கோலம் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் ரங்கோலி பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அந்த சேனலுக்கும் உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அருமையான வீடியோ உங்களை சந்திக்கிறது வரைக்கும் பாய்